education, like இது ஒரு அட்வைஸா கூட இருக்கலாம் உங்களுக்கு, ஆர் இட் மே பி ஒரு ஃபினானமெல்லா ஒரு சேஞ்சா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எஜுகேஷன், உமன்ஸ் எஜுகேஷன் வந்து வெரி வைட்டல், ஸ்பெஷலி இப்போ ஒரு ரூரல் பேக்ரவுண்ட் ஆர் செமி ரூரல் ஆர் அர்பன் பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வரவங்களுக்கு. இஃப் யூ ஆர் இன் சென்னை இன் கோயம்புத்தூர், டிஃபால்ட்டா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஈஸியா வந்துடும். இப்போ இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இஃப் யூ ஆர் எஜுகேட்டட், நீங்க வந்து ஒரு ஒரு டிகிரி உங்க கையில இருக்கு அப்படின்னா, கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என் கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஹாவ் சம்திங் இன் யுவர் ஹேண்ட். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட பணம் இருக்கிறது தாண்டி வந்து டிகிரி ஆர் எஜுகேஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சஸ்டெயின் எனிவேர், யூ கேன் சஸ்டெயின் எனிவேர், ஏன்னா எங்கே வேணால் போய் என்னால் வந்து என்னால் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதர் இப்போ லீவ் இன் சென்னை ஒரு அப்ராட் இல்லை பெங்களூர் இந்தியாவில் எங்கே வேணா, ஏன்னா இந்த நம்மக்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது, இதை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். நம்பர் டூ, ஃபைனான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபைனான்ஷியலாக இன்டிபெண்ட் அப்படின்னா, இந்த ஃபைனான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிற போதே வந்து நீங்களே வந்து சுயமாக யோசிக்கிறதுக்கான யோசிச்சுட்டு, ஓகே நம்ம இதை செய்யலாம், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கான சப்போர்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்பர் த்ரீ வந்து யூ கேன் சப்போர்ட் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வருது அப்படின்னா, அந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வேறு எதுவுமே பணம் கூட இருக்கலாம். இப்போ ஒரு இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையே போகிறீங்க, யூ கெட் மேரிட், ஃபார் எக்ஸாம்பிள் யூ கெட் மேரிட் going to Chennai. Of course, in வீட்டில் வந்து they are well settled, நல்ல செட்டில்டாக இருக்காங்க. பட் சடனாக வந்து உங்களுக்கே வீட்டில் இருக்கிற போது என்னென்னா ஒரு வேக்கண்டாக இருக்கிற மாதிரி, வேலை வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப நிறைய டைம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இது என்கேஜ் பண்ணாத மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க, இதெல்லாமே ஒரு மாதிரி என்கேஜாகவே இருந்திருக்கு லைஃப் ஃபுல்லாக. வந்து காலையில் 9 o'clock ஸ்கூல் போனால், 5 o'clock வரைக்கும் ஒர்க் இருக்கு, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, ஏதோ என்கேஜாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் இஸ் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கொஞ்சம் என்கேஜாக இருந்துட்டீங்க, திடீர்னு பார்த்தா இதெல்லாம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபார் யுவர் செல்ஃப் அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கிற போது இந்த எஜுகேஷன் தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக கொடுக்கும். இது வேலை செய்யலாம், இது நம்மளே ஏதோ ஒர்க் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மை கண்டென்ட் இஸ் ரொம்ப சிம்பிள், எஜுகேஷன் வந்து உங்களை சஸ்டைன் பண்ண வைக்கும், ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கிற வைக்கும், ஆர் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், உங்கள் ஃபேமிலியில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வாட் மேபி ஃபைனான்ஷியலாக எமோஷ்னலாக, இல்லை நான் இருக்கிறேன் நம்ம ஏதோ பண்ணலாம் அப்படின்ற. ஸோ லைஃப் எப்படி வேணால் மாறலாம், இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனாக பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மாறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைமில் வந்து எஜுகேஷன் மட்டுமே, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம படிக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ காலேஜுக்கு எனியும் ஆன்லைன்லேயும் நம்ம இருக்கிறோம், இப்படியே லைஃப் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக லைஃப் வந்து காலேஜுக்கு வருவீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுவீங்க, அவங்களோட பேசுவீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளே போக போக என்ன வந்து உங்களுக்கு தாட் வந்து வேறு மாதிரி. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சப்போஸ் ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த டாக்டர் என்ன, இங்கே இது இந்த பேங்க்ல என்ன பண்ணணும், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இந்த ரிசோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் 360 டிகிரியாக தான் சொல்லுவேன். எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சும்மா வந்து படிக்கிற ஒரு டிகிரி வாங்கிறது இல்லாமல், கிரியேட்டிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ கான்டாக்ட்ஸு, நியூ ரிலேஷன்ஷிப்ஸு, இது வழியே அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸில் வந்து the education will support us to grow. So on the education and the colleges mattumna nammala kudukka mudiyum. Ipo recent ah vandha or service kuda solranga, online class best ah offline class best ah, and most of the students they say, in fact faculties they say offline classes, ena namma or class la okkandu teacher kitta padichi on the experience ay vera mari irundhathu, adhe mari departments poradhu, libraries poradhu, laboratories la work pandrathu,
இதெல்லாம் இருந்து எல்லாம் போயிட்டு வரும் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு போன்ல உட்காந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது அது ரொம்ப கம்மியான ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ காலேஜ் அப்படின்றது சும்மா படிக்கிறது தாண்டி இந்த மாதிரி பல ரிலேஷன்ஷிப்ஸை கிரியேட் பண்றது, அது வழியா வெவ்வேறு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து காலேஜ் மட்டுமே தான் கொடுக்க முடியும். ஆன்லைன் கிளாஸஸோ வெறும் ஃபோன்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்காது. அதான் வந்து அந்த தொடு உணர்வு அப்படின்ற டச் ஃபீலிங், டச் ஃபுல் ஃபீலிங் அப்படின்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்த்து பேசி பழகி தான் அது நிறைய வரும். ஸோ பிலீவ் மீ, இதை இந்த வேர்ல்டு எப்படி இருக்க போகுதுல கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். வில் கோ அண்ட் மீட் பீப்புள், நம்ம பீப்புள்ஸை மீட் பண்ணுவோம், அவங்களோட பேசி பழகுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கிற போது அது ஹார்மோனிக்காக இருக்கும். ஸோ டு மீ வெரி ஆனஸ்ட், டு பி வெரி ஆனஸ்ட் ஆன்சர், எஜுகேட் பண்ணுங்க, உங்களை எஜுகேட் பண்ணுங்க, மற்றவங்களை எஜுகேட் பண்ணுங்க. எஜுகேஷன் அலோன் இஸ் அ பிக் சொல்யூஷன் ஃபார் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். அது வந்து ஒரு எமோஷ்னலாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கலாம், இல்லை நம்ம அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கிறதா இருக்கலாம். இட் குட் பி எனி திங் ஃபார் தட் எஜுகேஷன். அது ஏதோ ஒரு டிகிரி நம்ம கையில் இருக்கணும், அந்த டிகிரியோட நாலேஜ் இருக்கணும். ஓகே ரைட். ஸோ இந்த ஓகே, ஸோ ஐ திங்க் உமன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிற போது ஐ யூஸ் டு டெல் மை ஓன் ஃபேமிலி, ஒய்ஃப் அண்ட் மை சிஸ்டர். ஸோ படித்ததுனால எனக்கு எம்எஸ்சி எம்ஃபில் படித்ததுனால they are able to lead their own life without my support or their own husband supports. So avangal independent ah avanga vaalkaiye vandu avangal or pokka earn pandranga, we are also earning. So it is supporting our family and the tough situations like the COVID and the mari. So this is my office, the office na idha and my own company idu no system irukku. So indha mari nama pandradhukellame and avanga sambadhikranga avanga earn panna engal kudukranga. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ வி ஆர் க்ரோயிங் இன் டிஃப்ரெண்ட் வே நான் ஏ வெரி நார்மல் ஃபேமிலி, நான் வி ஆர் க்ரோயிங் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ இதுக்கெல்லாமே வந்து எஜுகேஷன் தான் ஒரு பேஸாக இருக்குது. சம் டிகிரிஸ், சம் நாலேஜ், இதுதான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே அண்ட் நம்பர் டூ, அஃப்கோர்ஸ் இது 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 நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆஸ் அ கேர்ள் நான் நிறைய சொல்றது என்னன்னா, யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் த அடமண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்ற அந்த அடமன்சி மைண்ட் இருக்கும். ஓகே நம்ம சொல்றோம் எஜுகேஷனா சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படின்றதுனா, நீங்க சில விஷயத்துல அடம் பிடிச்சாதான் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதாவது சில அடம் பிடிச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அழுகிற குழந்தைக்கு தான் வந்து பால் கூட கிடைக்கும். அந்த மாதிரி you should know how to get adamancy and how to get to be adamant to get certain things in your life. So then only your life will be really smooth. adu kuda smooth ah povathunga epdi or car irukna, okay epdi na vandi odna ipo edho accident da avu adu ipdi da vandi odrom indha idhula da ponom indha route la da ponom ipdi da vandi odrom appo da correct ah irukum. adha maari da life is also, you need certain principles, certain guidance, certain force. அது அதை வச்சு தான் நீங்கள் கொண்டு போகணும். சும்மா எப்படியோ என்ன வேணால் பண்ணலாம்ப்பா ஏதோ லைஃப் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் அ பெஸ்ட் லைஃப் இன் யுவர் திங்ஸ். ஓகே ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக வேணும்னா அடம் முடிக்கணும். அடம் முடிச்சா தான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடம் முடிச்சுக்கணும். மீன்ஸ் இது நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், ஓகே இல்லைப்பா எஜுகேஷன் வேண்டானா கூட ஓகே அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல், சில இடத்துல காம்ப்ரமைஸ் வந்து நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கே, நீங்கள் மற்றவங்ககிட்ட அடம் பிடிக்கிறது இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் அடம் பிடிச்சிக்கணும். இல்லை இல்லை நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் என் லைஃபை கொண்டு போகணும், என்னோடய ஜென்ரேஷன்ஸ் எப்படி தான் இருக்கணும், நான் 5 இயர்ஸ் கழிச்சு இப்படி இருக்கணும், 10 இயர்ஸ் கழிச்சு இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். 5 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், 10 இயர்ஸ் கழிச்சு இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த போஸ்ட்டில் இருக்கணும், ஒரு மேனேஜராக இருக்கணும், ஒரு டெவலப்பராக இருக்கணும், இல்லை நான் ஒரு டீச்சராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, ஹெச்ஓடியாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மேடம் ஷர்மிளா மேம் அவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஷாம்லி மேமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா சி தேவ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் இன்னைக்கு வந்து பிஆர்ஸ்டி முடிக்க போகிறாங்க, ஹெச்ஓடியாக இருக்காங்க. ஸோ தேர் ஆர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யூ, உங்கள் பிரின்சிபல் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யூ. ஸோ ஐ கேம் டு யுவர் காலேஜ், நான் 2 தடவை வந்திருக்கேன், 1 தடவை ஆண்ட்ராய்ட் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன், அண்ட் தென் ஐஓடி கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். ஸோ ஐ சீன் ஆல் யுவர் பீப்புள், அங்கே எல்லாரும் நிறைய பேரை பார்த்துருக்கேன், உங்கள் மேனேஜிங் டைரக்டர், செக்ரட்டரியை பார்த்துருக்கேன்,
ஸோ யூ கேன் சீ தட் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து ஏதோ ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம், கோஎட் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏன் உமன்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கணும், தே வாண்ட் டு அப்லிஃப்ட் த கம்யூனிட்டி பீப்புள், அப்லிஃப்ட் த அங்கே திருச்செந்தூர் இருக்கிற எல்லாரையும் வந்து உமன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இது பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம் சார் காசு சார் இன்னொன்று காசு மட்டுமே வந்து ஒரு மோட்டிவாக இருந்தால் இது அவங்க நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது இதனால தான் அவங்களுக்கு வரணும் இல்லை, இட்ஸ் பார்ட் ஆஃப் திங். அப்கோ ஃபைனான்ஸ் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுது, அதுக்காக அவங்க ஃபைனான்ஸ் மட்டுமே இருந்தால் வேறு பிஸ்னஸ் போயிருக்கலாம், இந்த பிஸ்னஸ் அவங்க வரணும் அப்படின்னு தேவ் சம் ஐடியா ஏதோ ஒரு செய்யணும், நம்ம சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்கணும், நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும், வி ஹேவ் டு தட் டு ஒரு கேர்ள்ஸ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. தட் இஸ் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு college management and principal and HOD. See, they are the inspirations. அவங்கள பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனாவே ஓகே நம்ம அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் டு கம் இன் யுவர் லைஃப். ஓகே ஸோ நம்ம இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போய் தேடக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா யுவர் ஓன் HOD, யுவர் ஓன் ஸ்டாஃப்ஸ், யுவர் ஓன் மேனேஜ்மெண்ட், யுவர் ஓன் பிரின்சிபல், தே ஆர் த இன்ஸ்பிரேஷன்ஸ் தட் அவங்க லைஃப்ல இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, இப்படி வந்து முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னா தே ஆர் த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் யூ. அவங்களே நீங்கள் ஒரு ஐடியாலஜிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணால் நீங்கள் 50-60% சக்ஸஸ் ஆகலாம். யூ கேன் ஆஸ்க் மீ த க்வெஸ்சன் சார் ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா லைஃப்பில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னா முனைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, மோட்டிவேஷன் அது இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் இல்லாத போது எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இப்போ ரீசெண்டாக இப்போ வி ஹவ் சீன் லாட் ஆஃப் கோவிட் பேஷண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டிலே மூணு பேருக்கு அவங்க வந்துருச்சு. அப்போ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து வாழ்க்கையோட முனைப்பு, அதாவது நீ வாழணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம லைஃப்பில் அதாவது இன்னைக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் நான் எந்திரிச்சு வேலை செய்வேன். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம செய்கிறபோது நம்ம வாழ்க்கையில் வந்து படித்து இவ்வளோ மேலே போகும்போது வி நீட் த மோட்டிவேஷன், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன். ஸோ அந்த முனைப்பு தான் வந்து the life will that will bring you better, so that will make you better also. Adu illama edhume nammal seiyave mudiyadhu. So make very sense that idhu na life la seiya poran, na ipdi dhaan irukka poran, idhukku idhu enak venum appadina idhu konjam veetliyum adam podinga ungalkulum adam podinga vairagyam solluvom tamil la vandu adu epdi solradhu vairagyam solranga illaya kolgai ipdi policies vairagyam illa na ipdi dhaan irukka poran idhu dhaan seiyanum அப்படின்னு நீங்க ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க, டிகிரி முடிச்சுட்டு இதை இதெல்லாம் நான் லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்றது. ஸோ தோஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பி பெட்டர். ஓகே ஸோ மோட்டிவேஷனுக்காக தான் இதை நான் சொல்றேன். இந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸும் லைஃபோட இம்பார்ட்டன்ஸும் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுகிறோம், இல்லை மேடம் உட்காந்து பேசுகிறோம், இதெல்லாம் எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, எங்கிருந்து வருது, வி டோன்ட் ஹவ் மணி பட் வி ஹவ் எஜுகேஷன், வி ஹவ் ஸ்டடி, வி ஹவ் நாலேஜ், கொஞ்சமாக நாலேஜ் இருக்குது, நான் பெரிய நாலேஜில் கொஞ்சமாக நாலேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு இதுவாக நம்மளால் பேச முடியும். ஓகே ஸோ டோன்ட் ஃபர்கோட் தோஸ் திங்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே வந்து வி ஷுட் பி லீடிங், நம்ம வந்து எப்பயுமே மற்றவங்களை பார்த்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் மற்றவங்களை பார்த்து நம்ம பண்ணணும், ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக லீடராக ஒரு ஒரு பாத் செட்டிங்காக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடிங் பிரின்சிபல்ஸாக. ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ஒரு நல்ல ஒரு பிரின்சிபாலிட்டிகோட நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷன் அகெயின், ஓகே எனி டிகிரி. ஸோ தர் ஆர் இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ் இப்போ எக்ஸ்கியூஸ் மீ ஸோ ரீசெண்டாக யூ சீன் அ ஃபிலிம் ஆல்சோ கணா அப்படின்னு ஒரு படம், சிவகார்த்திகேயனோட ஃபிலிம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த இந்த ஃபிலிம் இந்த லாஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த ஹீரோயின் வந்து லைக் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன், நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு போய் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ வந்து யூ வில் டெல் த அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க, நீ எதோ பேசினாலும் உனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், அந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நீ பேசுறத கூட கேட்பாங்க, இல்லைன்னா நீ பேசுறத கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் அந்த பொண்ணுக்கு வந்து கிரிக்கெட். ஸோ நம்மளுக்கு நம்மக்கான ஸ்டேஜ் வந்து எஜுகேஷன், டிகிரி, ஒரு ஒரு ஜாப்,
ஸோ நீ ஏதாவது சொல்லணும், நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட, பாவப்பட்டு இல்லை இறக்கப்பட்டு இல்லை ஒரு கர்டசிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட, யூ நீட் த ஸ்டேஜ். நீ ஸ்டேஜே இல்லாமல் நீ போய் சொல்லணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன், நீ கிளம்பி நீ பேசுறது யாரும் கேட்க மாட்டேங்க போ அப்படின்றாங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் அ ஸ்டேஜ், உனக்குன்னு ஒரு தகுதி. ஸோ தகுதி அப்போ எஜுகேஷன் தான் தகுதி, ஏன்னா பணம் வந்து ஒரு தகுதி. பணம் இப்போ பணம் இருந்தால் மட்டும் போய் கிரிக்கெட் விளையாட முடியுமா, பணம் இருந்தால் போய் ஒரு ஜாப் வாங்க முடியுமா, இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எஜுகேஷன் அதுக்குள்ளே ஒரு டிகிரி, அதுக்கு மேலே ஒரு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறோம், அதில் சாதி அதில் நல்லா படித்து அதில் ஜாப் வாங்கி நம்ம போகும்போது, வென் வி டாக் சம்திங், வென் வி சே சம்திங், நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா பீப்புள் லிசன் பண்ணுவாங்க. இல்லை இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க எதாவது அச்சீவ் பண்ணியிருக்காங்களே நம்ம கேட்போமே அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம நல்ல விஷயமே சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க, ஏன்னா உனக்கே அது தகுதி இல்லை அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் வை டு டெல் யூ, ஃபஸ்ட்டு உன்னை தகுதிப்படுத்திக்கும், ஃபஸ்ட்டு நீ நல்லா வாழ், அதுக்கப்புறம் மற்றவங்களை வாழ வைக்கிற வாழ வைக்கிறதுக்கான எபிலிட்டிஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு கட்ட வரைக்கும் தான் நம்ம வாழணும், அதுக்கப்புறம் நம்மளால் மற்றவங்க வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸோ ஐ டெல் யூ மேபி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள், மேபி ஐ கட் சே ஆப்கானிஸ்தான்ல அந்த பொண்ணு, ஃபர்கெட் ஹர் நேம் சட்டன். ஸோ அந்த பொண்ணு நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க, அவளை வந்து ஷூட் பண்ணுறாங்க. அது ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவளை வந்து அவரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டுக்கே வந்து அவன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கான். அவன் வந்து நிறைய உமன்ஸ் எஜுகேஷன் பற்றி, ஆப்கானிஸ்தான் உமன்ஸ் எஜுகேஷன் இல்லை வந்து உமன்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஸோ இது எங்கேருந்து வருது, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒழுங்காக படித்து அவங்க நல்லா பண்ணதுனால தெரியும். ஓகே, ஸோ ஐ வில் ஆல்வேஸ் டெல் டு த பீப்புள், நீ நீ உனக்குன்னு ஒரு பாலிசிஸ், உனக்குன்னு ஒரு உத்வேகம், உனக்குன்னு ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருந்தால் தான் நீ சில விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். மேபி அந்த கனாவுடைய சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நிறைய அந்த படம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. Okay, right. So coming to the subject of interest, coming to the point of in the course, sir, na enna computer science edukkuva, information technology edukkuva, enna bc edukkuva, enna edukkuradhu? See, in the course, especially we are talking for information technology, computer science, university portha varaikku idu ellame ore course dhaan sir. Eppadi sir, yen appo edhukku pirichu pirichu vechirukanga adha? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜில், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு. அப்போ அது ரெண்டும் வேறையானா கொஞ்சம் கொஞ்சம் வேற அவ்வளோ. ஆனால் பயோடெக்னாலஜி படித்தாலும் பயோ கெமிஸ்ட்ரி ஒர்க் தான் பண்ணுவோம், பயோ கெமிஸ்ட்ரி படித்தாலும் அது தான் பண்ண போகிறோம். தட்ஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ், யூனோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். எப்படி ஒன்று ஏன் சார் அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே கொடுக்கலாம்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூ லேர்ன் கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஐடி இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவனு ஒன்று தான், பிடெக் பண்ணணும்னு ஒன்று தான், பிஎஸ்சி இப்போ நீங்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு போடுறாங்க இல்லையா, வேலை வேணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார், பிஎஸ்சி ஐடி பார், பிடெக் ஸ்லாஷ் பிஎஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னைக்கு பிஇசி எல்லாமே. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பற்றி எப்போ ஒரி பண்ணணும்னா, எம்ஃபில் பிஹெச்டி அப்படி பண்ணுற போது தான் இது ஐடி இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்ம ஒரி பண்ணணும். சீட்ஸ் அவைலபிலிட்டி, அதாவது சீட்ஸ் இன்டேக்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இப்போ உங்களுக்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல, புரிஞ்சதுனா வெரி குட். சீட்ஸ் இன்டேக்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 60 சீட்டுப்பா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 60 சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுனால காலேஜும் அதை வாங்குறாங்க, யூனிவர்சிட்டி அது கொடுக்குறாங்க, அது பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒன்று தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று தான், இன்னும் ஒரு சொல்லு பரி மேலே சொன்னால் பிசிஏ ஒன்று தான். ஸோ எது படித்தாலும் இன்றைக்கி வந்து யூ ஆர் கோயிங் டு பி இன் தி சேம் ஆரிஜின், எல்லாருமே ஒரே ஜாபுக்கு தான் போக போகிறீங்க. ஓகே, அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான்.
பை த வே சம் பீப்புள் கரெக்டப்பா புரிஞ்சுக்கிட்டு இது வேற இது வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேற அப்படின்னு பண்றாங்க. நாங்களும் ஒரே பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற ஸ்டாஃப் தான் பிடெக் எடுக்கிறாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற ஸ்டாஃப் தான் பிஐடி எடுக்கிறாங்க, பிஎஸ்சி ஐடி எடுக்கிறாங்க. அப்ப எங்க டிஃபரன்ஸ் இருக்கு? அதே ஸ்டாஃப் தான் அங்க ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, இங்க ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க, நோ டிஃபரன்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. தயவு செய்து அது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் த ரெவல்யூஷன். இது கிட்டத்தட்ட 20 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இந்த ரெவல்யூஷன் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஸ்டாப் ஆகிறதுல இன்னும் நிறைய வந்து இதை வந்து ஜென்ரேஷன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது அடுத்த கட்ட பரிணாமம் என்னவா இவ்வளோ நான் வந்து ஒரு 3-4 நான் பிரிப்பேன். 1960 1980 வந்து ஒரு மாதிரி, 1990 2000 வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஹார்ட்வேர் டெவலப் ஆனது, 2001 அப்புறம் இன்டர்நெட் ரெவல்யூஷன் இருந்தது. இன்னைக்கு என்னன்னா இன்டர்நெட், டேட்டா, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்பிஏன்னு சொல்லுவாங்க, ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ பல கட்டத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே, சரி, எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நான் எப்படி நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயரில் இருக்குங்க அப்படின்னா, யூ கேன் டூ ஸோ மெனி திங்ஸ் கிடையாது. நீங்கள் நிறைய வந்து படிக்கலாம், ப்ரோக்ராமிங் படிக்கலாம். ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஜாவா, பைத்தோன், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்குள்ளே போகலாம். டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கலாம், ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, இதெல்லாம் இது இன்ஃபேக்ட் உங்கள் சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப், கோரல் ட்ராக் எடுத்துகிட்டு கிராஃபிக் டிசைனராக போகலாம். ஓகே, உனக்கு வந்து கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டென்ட் ரைட்டராக போகலாம், டெக்னிக்கல் ரைட்டராக போகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு போகலாம், வீட்லேயே உட்காந்து பண்ணுற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரி, எனக்கு இன்டர்நெட் சோஷியல் மீடியா மாதிரி ரொம்ப பேஷன் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். மேபி அந்த சிலபஸ்லாம் உங்களுக்கு இன்பில்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வரும். அடிஷ்னல் கோர்சஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கோர்சஸ் பண்ணுறது, அடிஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஃப்ரீயாகவும் காஸ்டோடையும் சேர்ந்து ஐசிடி அகாடமி, என்பிடிஎல், கோர்ஸெரா, இந்த மாதிரி நிறைய இலேர்னிங் பிளாட்ஃபார்ம் எல்லாம் காலேஜஸில் இருக்குது. ஸோ நான் ஏதோ காலேஜுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்கள் காலேஜில் இருக்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் சேர காலேஜில், உங்கள் காலேஜில் இருக்கிறது சொல்கிறேன். இது நிறைய காலேஜஸில் இப்போ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த இலேர்னிங் பிளாட்ஃபார்மையும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலேஜ் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணலாம், ஃபஸ்ட் இயர் டிசைட் பண்ணலாம், சார் நான் ப்ரோக்ராமராக போகணும், கிராஃபிக் டிசைனராக போகணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகணும், இல்லை கான்டென்ட் ரைட்டராக போகணும். ஸோ எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போகணும். சரி, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு லைன்ல ரெண்டு லைன் இல்லை, பல விதத்துலேருந்து நம்ம போகலாம். என்ன சார் இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் லேபோ இல்லை ஒரு டீச்சரா இல்லை வந்து ஒரு அட் த மேக்ஸிமம் ஒரு சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜெகதீஷ் சார், we have a certification here, ICT Academy membership certification. Yes, good. அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க சார். Yeah, so maybe ICT Academy. Actually, in fact, now I sit there in the I was working there and I came there. Now I, my own office is there. Screen I ICT Academy on the Patina, it is the government of Tamil Nadu, and government of India, and CIA, the Confederation Industry Institute of Inaga. In the moon, government bodies say the Uruaka Patta or organization, ICT. The government of Tamil Nadu all uruvaakapattadhu, appo government of India um idhula idirukku and CIA. So ivanga vandu membership certification, idhu ella colleges ku kudukka mattaanga, appadiye kuduthaala service abindrathu paathana nammal the eetha mari namma work pannaadha avanga service kudupaanga. So in fact Vahuvaji is one of the best college in that avanga service kudukkuradhala avanga service edukkuradhayum ivanga vandu avanga support nariya vaangi nariya seminars, மெயினி டெக்னாலஜி செமினார்ஸ், அப்டேட்டட் செமினார்ஸ், இது வழியாக ஃபேக்கல்ட்டிஸை டெவலப் பண்ணுறாங்க. இது வழியாக தே டெவலப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ். இப்போ ஆண்ட்ராய்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அண்ட் IoT வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் அண்ட் IoT அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அதர் கோர்சஸ் அதாவது அடிஷ்னல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் காலேஜ் சப்போர்ட்டிங் யூ to get training on all these things.
okay. I think, yeah, this is me. Sorry. Very good, bro. Thank you. So, I think now in the Android class, 2 days, 1 or 2 days, I was there in your college, I was taking. In fact, they're very interested, very interested. I think they have done some projects also after finishing this course. அப்படின்னு சொல்லி மேடம் மேடமோட கைடன்ஸ்லையும் அப்புறம் அங்கே இருக்கிற 2-3 ஸ்டாஃப் வச்சு தே ஹவ் கம்ப்ளீட்டட் சம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ கமிங் பேக் டு திஸ், ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 இல்லை 2 இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வந்து நிறைய இருக்கு. அது டெல்யூ ஃபியூ ஆங்கிள்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சார், நான் என்னை வீட்டில் என்னால் வெளியே விட மாட்டாங்க, நான் வீட்டிலேருந்து ஏதாவது பண்ண முடியுமானா 2 things பண்ணலாம். 1, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், டேட்டா என்ட்ரி பண்ணலாம், இந்த மாதிரி. அப்புறம் டிடிபி, சாரி 2-3 things பண்ணலாம். ஒன்று வந்து கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கிட்டு நீங்களே வந்து டிசைன் பண்ணி சேல் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 2, டேட்டா என்ட்ரி அப்படின்னா டேட்டாஸை ஃபீட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்லேயே உட்காந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்கள் ரொம்ப ஹையஸ்ட்டு பேடு ஜாப்னு கூட சொல்லலாம். இஃப் யூ ஆர் வெரி குட் டிசைனர், உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் நாலேஜ், கொஞ்சம் ஐடி நாலேஜ், இதெல்லாம் கஸ்டமர் புரிஞ்சுக்க தன்மை இருந்தது அப்படின்னா யூ கேன் டூ தட் ஆல்சோ. அது எல்லாமே வந்துடும் சார். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ அப்படி தான் இருக்கும். 3 இயர்ஸ் படிக்கிற போது எல்லாம் செமினார்ஸ் அது வந்து கற்றுக்கிற போது யூ ஸ்டார்ட் லேர்னிங் யுவர் செல்ஃப் அண்ட் நீங்களே பண்ண ஆரம்பிச்சுங்க. எதுவுமே பிறக்கிற போது யாருமே எதுவும் பண்ணுறது இல்லை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ணுறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து வீட்லேயே உட்காந்து நம்மளை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை சார், எனக்கு நல்ல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குது, யூ கேன் டார்கெட் சம் பிக் இண்டஸ்ட்ரி, இன்ஃபோசிஸ் கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம், காக்னிசன்ட். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா ஓப்பன் பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்ஸ் இருக்கு, டிசிஎஸ் என்கியூடி. இப்போ இந்த எக்ஸாம் சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆயானது தான், அதனால இந்த பார்ட்டிஷன்ஸ் வச்சுருக்கோம் டிசிஎஸ்து. இங்கே வந்து நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்டிங் சேலம்ல எங்கள் பீப்புள்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க. ஸோ அவங்களாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிடெக் ஐடி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ மெக்கானிக்கல்லாம் வந்து எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஃபோரம், நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண நீ எடுத்துக்குவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் வெரி குட் ப்ரோக்ராமிங் நாலேஜ், நல்ல ஸ்கில் செட் இருந்தாலும் இது வந்து போய் வேலை செய்யறதுக்கு. சார் எனக்கு இல்லை சார், ஐயூ ஸ்டடிஸ் பண்ணோம், யூ கேன் டூ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர் நீ என்ட்ரன்ஸ் எழுதி அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை நல்ல பெரிய யூனிவர்சிட்டியில் கூட போய் நீ வந்து படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி கூட நீ பண்ணலாம், அப்படியும் போய் பண்ணலாம், ஐயூ ஸ்டடிஸ் பண்ணலாம். ஆர் இஃப் யூ டூ பிஎட், யூ கேன் பி அ டீச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக இருக்கலாம். See, not only government school, you can go to the private schools there. If a CBSE schools, you can recruit people in the IGC syllabus, Cambridge University syllabus. We are in Indian public school, my wife is working there. Indian public school is Cambridge University syllabus. That's why you are a teacher. If you have good communication, good knowledge, you have a good salary. 30-35,000 is a good freshers, experience. 50-60,000 சாதாரணமாக சம்பாதிக்கலாம் பெரிய ஸ்கூல்ஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா. அண்ட் இஃப் யூ கோட் அ சான்சஸ், யூ கேன் டூ ஆஃப்டர் டூயிங் பிஎட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு, டிஆர்பி தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸ், அவங்க வைக்கிற எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு டெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் டீச்சராக மாறலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே கிடையாது, அதை வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி திங் இஸ் நீங்கள் திங்க் பண்ணணும், நீங்கள் யோசிக்கணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து எனக்கு அந்த காலேஜில் கிடைக்கணும். ஸோ காலேஜ் அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் வபுபாஜி, அது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி காலேஜஸ் கோட் ஐசிடி அகாடமி, நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், ஐசிடி அகாடமியோட டைப் பண்ணியிருக்காங்க. என்பிடிஎல், என்பிடிஎல் வந்து எம்எச்ஆர்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டீமோட அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிடிஎல் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேக்கல்டிஸ்க்குமே இதான். மேடம் அந்த ஃபாரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட் அதுதான். மேம் ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணு. ஹலோ, யா மேம், கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா அது தெரியும். அந்த என்பிடிஎல் அப்படின்ட்டு, இந்த என்பிடிஎல் அப்படின்றது எம்எச்ஆர்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எம்எச்ஆர்டி டெல்லியில் இருக்குது, அவங்களும் ஏஐசிடி ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோர்ஸ் உள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து யூஜிசி வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, இந்த கோர்ஸ் நீங்கள் சிலதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ரெகக்னைசிங் யுவர் திங்ஸ்,
ஸோ இது நீங்க வந்து காலேஜ்லேயே உட்காந்துட்டு நீங்க படிக்கலாம். நீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா அனாலிட்டிகல்ஸ், இந்த மாதிரி இன்னைக்கு வேல்யூவான கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க ரெசியூம் முடிச்சுட்டு நீங்க போகும்போது அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கோர்ஸ்ஏரா. இந்த கோர்ஸ்ஏரா அப்படின்றதும் இது வெரி பிக் பிளாட்ஃபார்ம். இங்க பாருங்க கோர்ஸ்ஏரா பக்கத்துல உங்க காலேஜ் உடைய லோகோ இருக்கு. ஸோ கோர்ஸ்ஏரா வந்து பாத்தீங்கன்னா இது அகைன் இது வந்து கவர்மெண்டோடைய பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஆனா இது கிட்ட ஒரு 12,000 கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுலையும் ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க காலேஜோட டைப் பண்ணுற போது நிறைய கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இது இது என்னன்னா ஆன்லைன்ல நீங்க பண்றது, இப்போ காலேஜ் சிலபஸ் மட்டும் படிக்காம இந்த மாதிரி கோர்ஸ்ஏரா என்பிடிஎல் ஆன்லைன்ல நீங்க சில கோர்சஸ் படிக்கிறதுனால உங்க நாலேஜ் வந்து நிறைய அப்டேட் ஆகும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாலேஜ் அப்டேட் ஆகிறதும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்றா, உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஸோ மேடம் உடைய ஐ திங்க் ஷாம்லா மேம்னுடைய கோர்ஸ் ஏதாவது சர்டிபிகேட். ஸோ இது வந்து மேடம் மட்டும் இல்லை, யார் வேணா பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து உங்க கரியரை டெவலப் பண்ணணும். எனக்கு டைம் நிறைய கிடையாது, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் நீங்க பேசுறதுக்கு. ஸோ நீங்க வந்து உங்க டிசைட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் ஐடி கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு இப்பயே உட்காந்துட்டு சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களை மாதிரி மேம் மாதிரி அச்சோடி கிட்ட பிரின்சிபல் கிட்ட பேசுங்க, மேம் எனக்கு வந்து கரியர் பிளான் பண்ணி கொடுங்க. கரியர் பிளான் அப்படின்னா இந்த 3 இயர்ஸ் நான் என்ன என்னென்ன படிக்கணும், என்பிடிஎல் எத்தனை கோர்ஸ் படிக்கணும், கோர்ஸ் ஏதாவது இதெல்லாம் படிக்கணும், அடிஷ்னலாக என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், என்னுடைய பேசிக் கோர்ஸ் யூனிவர்சிட்டி கோர்ஸ் தாண்டி நான் வேற என்ன படிக்கணும் அப்படின்னு இப்போ இருந்தே முனைப்பு காருங்க. சார் இதெல்லாம் காசு கட்டணுமா? இட்ஸ் என்பிடிஎல் கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீ, இட்ஸ் ஆல் ஃப்ரீ கோர்சஸ் ஃபார் யுவர் காலேஜ். உங்கள் காலேஜுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நிறைய காலேஜஸ் இது பண்ணுறதில்லை, யூஸ் பண்ணுறதில்ல, இது உங்கள் காலேஜ் டைஅப் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு 2023-24 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போகும்போது உங்களை பிஎஸ்சி ஐடி இருக்கும், இந்த கோர்சஸ் எல்லாம் ஐசிடி அகாடமி என்பிடிஎல் கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஜாபோ இல்லை நான் சொன்ன மாதிரி 3 விதத்தில் ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ட்ரை பண்ணலாம், வீட்லேயே உட்காந்து டிடிபி சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், டிடிபி ஒர்க் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், கான்டென்ட் ரைட்டர்ஸாக இருக்கலாம், டெக்னிக்கல் ரைட்டர்ஸாக இருக்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு சார், கொஞ்சம் ஐடி நாலேஜ் இருக்கு. கான்டென்ட் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர் ரொம்ப முக்கியமான ஜாப் இன்னைக்கு வேர்ல்டில். அண்ட் இப்போ ஒன்று இதில் ஸ்டோரி டெல்லிங், நான் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு ஸ்டோரி மாதிரி. இந்த கான்டென்ட் கான்டென்ட் ரைட்டிங்னா ஈவன் டிக்டாக்ல கூட அந்த கான்டென்ட்க்கு ரைட்டர்ஸ்க்கு கூட அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அத கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, டெக்னிக்கல் அதுக்கு வந்து புரோகிராமிங் நாலேஜ் தேவை கிடையாது. ஸ்டூடண்ட்ஸ் ஷட் ஹேவ் சம் நாலேஜ் இன் ஐடி பட் இங்கிலீஷ், அது மட்டும் இங்கிலீஷ் இருந்தா தே கேன் வெரி குட் மேம், நைஸ் பாயிண்ட். ஷேர் சாட்ல இருக்காங்க, டிக்டாக்ல அந்த போஸ்ட் இருக்கு, நீங்க அத நிறைய ப்ளாக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, நிறைய அந்த டெக்னிக்கல் ப்ளாக்ஸ் எழுதுறாங்க. For that, they pay money. In fact, நாங்களே அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ நானும் என் பிரதர் ஒரு டீம் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பிளாக் லைட் ரைட் பண்ணி கொடுத்தாவே எங்களுக்கு வந்து ஒரு பிளாகுக்கு வந்து 500 rupees. இன்ஃபேக்ட் எங்களுக்கே வேணும், இப்போ எங்களுக்கு நிறைய ஜாப் ஆர்டர் வரும், ஆனால் நாங்கள் யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வாங்கி நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் வெரி குட் இன் இங்கிலீஷ், சார் எனக்கு ஐடி நாலேஜ் இருக்குது, எம்எஸ் வேர்டில் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா யூனோ ஒரு ஒரு 2 பேஜ் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு யூ கெட் 500 rupees. யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் 10 ஆர்டிகல்ஸ் பர் மந்த் எழுதுனீங்கன்னா யூ கெட் 5,000. அது சொல்ல நீங்கள் வேலைக்கே போகாம கூட வித் யுவர் கம்ப்யூட்டர் நாலேஜ், வித் யுவர் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், யூ கேன் டூ ஆல் திஸ் திங்ஸ், ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒன்லி திங் இஸ் யூ வாண்ட் டு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் வந்து சில இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும், வாய்ப்புகளுக்கு வந்து தகுதிப்படுத்திக்கணும். 2 விஷயங்கள், ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தகுதிப்படுத்துறது. இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ், அந்த கனாக்கா டைலாக் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி யூ கிரியேட் அ ஸ்டேஜ், தகுதிப்படுத்திக்கும். ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ டு த வார் அப்படின்னா அந்த வாரியருக்கு என்ன இருக்கணும், அந்த உடல் பயிற்சி, சண்டை பயிற்சி, அந்த அதுக்கான பயிற்சி இருக்கணும்.
ஸோ இந்த ஏஜ்ல இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களை வந்து தகுதிப்படுத்திக்கிறது மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். Once at the stage create பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூ கேன் கோ அண்ட் ஃபைட் எனிவேர், யூ கேன் ஒர்க் எனிவேர், யூ கேன் டூ எனி மிராக்கிள்ஸ், யூ கேன் கிரியேட் ஒண்டர்ஸ். ஸோ ஒண்டர்ஸ் கேன் கிரியேட் ஒன்லி வித் ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராப்பர் தெளிவான அறிவு சிந்தனையும் மட்டுமே ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சும்மா ஏதாவது ஒன்று போய் ஒண்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இது எதுக்குமே ஒரு பயிற்சி தேவை, எதுக்குமே ஒரு முயற்சி தேவை, எதுக்குமே வந்து ஒரு 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 நாலேஜ் தேவை. இதெல்லாம் கம்பைன் டுகெதர் நம்ம பண்ண முடியும். ஓகே, கம்மிங் பேக் டு தி கண்டென்ட் ரைட்டிங் எக்ஸாம்பிள், நானே சொல்லிட்டேன் பிளாக் ரைட்டிங்ஸ் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அண்ட் அனதர் திங் வந்து இப்போ உங்க திருச்செந்தூர்லயே, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இதெல்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்கும், அதுல இருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்ல அட்மின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாப்ஸ், பெரிய ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரீட்டைல் ஷாப்பு, இல்ல வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட், இங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வந்து டிஃபால்ட் பில்டிங் அது இது நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தேவை, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தேவை. ஸோ அந்த அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஓரளவுக்கு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் 15-20,000 சாலரி. அவங்க வந்து 15-20,000 சாலரி வாங்குறாங்க, இல்லை ஒரு 10,000-12,000 ஸ்டார்டிங்கில் வாங்குறாங்க, ஸ்லோவாக தே ஆர் இம்ப்ரூவிங். ஓகே, ஸோ சம்திங் ஆர் பெட்டர் தென் நத்திங். வி ஆர் கெட்டிங் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒர்க் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அஸ் எஸ் எ காக்னிசென்டர், இன்ஃபேக்ட் ஆஸ்பேர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கம்பெனி எல்கோட்ல இருக்கு, 9,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிற கம்பெனி, எம்எஸ்சி கம்பெனி, தேர் ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களை வந்து ஆஸ்பேர் சிஸ்டம்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, பிடெக் பிசிஏ முடித்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஎஸ்சி ஐடி முடித்த உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இது எல்லாமே வந்து பி என்ன சொல்கிறது, சேம் பர்சன் இன்னும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அவ்வளோதான். ஒரு ஆளே பல பன்முகம் கொண்ட மனிதன் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே ஒன்று தான் ஆனால் பேர் மட்டுமே வேறு. எல்லா சிலபஸும் ஒன்று தான், கான்டென்ட் ஒன்று தான், லெபார்டரிஸ் ஒன்று தான், ஒன்லி திங் இஸ் நேம்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ். எதுக்கு சார் இப்படி வச்சுருக்காங்கன்னா அது யூனிவர்சிட்டியுடைய ஸ்ட்ராட்டஜி, அது நம்ம ரொம்ப க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் ஒன்று தான், பிஎஸ்சி ஐடி படித்தாலும் ஒன்று தான், பிசிஏ படித்தாலும் ஒன்று தான், ஜஸ்ட் ரீட் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், அவ்வளோதான். சி, ஒன்றுமே படிக்காமல், நாலேஜே இல்லாமல், எந்த கம்ப்யூட்டர் எந்த டிகிரி நாலேஜ் இல்லாமல் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. எல்லா நாலேஜும் இருந்து, எல்லா டிகிரி இருந்து, நாலேஜே இல்லாமல் எங்கேயுமே ஒர்க் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. உனக்கு நாலேஜ் மட்டுமே தான் ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ்க்கு வந்து அடிஷ்னல் கோர்சஸ், நம்ம சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் படிக்கணும். அதுக்கு ஐ திங்க் வாவுவாஜி ஹஸ் காட் ஐசிடி அகாடமி, என்பிடிஎல், கோர்ஸ்ஏரா, இந்த மாதிரி நிறைய அதர் கம்பெனிஸோட பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக அந்த கோர்சஸ் எல்லாம் ஈவினிங் டைம்லேயோ இல்லை லெஷர் சாட்டர்டே சண்டேஸில் உட்காந்து படித்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த நாலேஜை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கெட் அ வெரி குட் ஜாப்ஸ் இன் யுவர் லைஃப்.